தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவில் கடந்த சில தினங்களில் நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளாக பார்த்து ரசிக்கலாம். தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் மக்களின் உணர்வுகளையும் அவர்களின் வெற்றி தோல்விகளையும் அவ்வப்போது கிடா பூசாரி மகடி போன்ற படங்கள் நினைவுபடுத்திட்டு இருக்கு. நான் ஜெயக்குமார் ஜெயன்னு டைரக்டர் பேசுகிறேன். தமிழ் திரை விருட்சம் திரைப்பட நிறுவனத்து மூலமாக தமிழ்மணி கதையின் நாயகனாக நடித்து தயாரித்திருக்கிற படம் இது. இதுக்கு இசைஞானி இளையராஜா சார் இசையமைச்சிருக்காரு. இதில் 5 பாடல்களும் அற்புதமாக இருக்கும். உங்களை வந்து ஒரு 80களில் கொண்டு வந்த திரைப்படம் போல் இந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் உங்களை தாளாட்டும். என்னோட நேம் தமிழ். கிடா பூசாரி மகுடிங்கிற படத்தில் ஒரு ஆன்டி ஹீரோவாக பண்ணியிருக்கேன். அதோட கேரக்டர் நேம் மகுடி. மகுடினா எல்லாம் நினைப்பீங்க பாம்பு படமான்னு. பாம்பு மாதிரி அவன் விஷத்தன்மை கொண்டு வந்தால் மகுடிங்கிற கேரக்டர். அந்த விஷத்தன்மை கொண்டு வந்தேன் நான். என்ன எப்படி சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. மகுடிங்கிறவன் வந்து பார்த்திங்கன்னா ஏன் அப்படி மாறான்னா, தான் மனைவி தன்னை விட்டு போயிடுவாளோங்கிற ஒரு பயத்தினாலேயே அவன் வாழ்ந்துக்கிட்டு வரான். அப்படி ஒரு ஒரு லவ்வபுளான ஒரு ஸ்டோரி அது. ஹாய், ஐ எம் நட்சத்ரா. இந்த படத்தில் ஹீரோனை பண்ணியிருக்காங்க. என்னோடய கேரக்டர் நேம் வந்து மலர். டிபிக்கல் ஒரு வில்லேஜ் கேர்ள். எந்த பொண்ணுமே மொட்டை அடித்தது இல்லை. அந்த கதைக்காக ஒரு ஹீரோனி மொட்டை அடித்த ஒரே படம் இந்த படம் தான். இந்த ஹீரோவுக்கும் நம்ம தமிழுக்கும் இந்த பொண்ணுக்கும் பெரிய அவார்டு கிடைக்கும் பாருங்கள். என் பேர் ராம்தேவ். பேசிக்கலி ஐம் ஃப்ரம் கேரளா. இது என்னோடய 4th மூவி. இதில் செல்வன்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஒன் ஆஃப் த மெயின் லீட். And it's my wonderful experience in my life. என்னென்னா இது ஒரு நேட்டிவிட்டி சப்ஜெக்ட். கொஞ்சம் எல்லாமே லைவாக நேச்சுரலாக பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு தெரியாது. நான் எல்லாருமே நல்லா சப்போர்ட் தான் சொல்லியிருக்காங்க. கிடா பூசாரி மகுடி படத்துடைய ஒளிப்பதிவில் ரவி சீனிவாசன் பேசுகிறேன். ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு சப்ஜெக்டை பண்ணி எனக்கு ஒளிப்பதிவு வாய்ப்பு கொடுத்த ஜெய்குமாருக்கும் பட தயாரிப்பாளர் தமிழ்மணிக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வீரத்தேவன் படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கௌஷிக் ஹீரோவாக நடிக்க மகேஷ், கராத்தே கோபாலன் இவங்களும் இடம் பிடிச்சிருக்காங்க. இது என்னுடைய முதல் தயாரிப்பு. இந்த படம் தயாரித்ததில் நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த கதையை நான் முதல்ல கேட்டேன். இந்த படத்தை பார்த்துட்டு போகிற நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய மனசில் இந்த ஃபீல் நிச்சயமாக வரும். உங்களுடைய நட்பு ஞாபகம் வரும். என் பேர் வீரன் செல்வராசு. வீரத்தேவன் படத்தோட இயக்குனர். வீரத்தேவன் அப்படிங்கிற பேரை கேட்டோன்னா எல்லாம் ஜாதி படமோ அப்படின்னு நினைப்பீங்க. இது ஜாதி சார்ந்த படமோ இல்லை ஜாதியை பெருமைப்படுத்துகிற படமோ இல்லை. மதுரை மாவட்டத்தில் இருக்க, மதுரையை சுற்றி இருக்கிற கிராமங்கள் நடக்கிற கதை. இந்த கதைக்குள்ளே ஒரு கதாபாத்திரத்தோட பேர் வீரத்தேவன். அந்த வீரத்தேவங்கிற பேர் தான் அந்த கதைக்கு முக்கியமான ஒரு கதாபாத்திரம். அதனால் வீரத்தேவன் வச்சோம். என்னுடைய பேர் வந்து மகேஷ் கே தேவ், சினிமாட்டோகிராஃபர். தேவ ஜெயந்தி சாங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு சாங். இது இந்த சாங் இல்லாமல் தேவர் ஜெயந்தி ப்ளஸ் வந்து தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய காது குத்து கல்யாணம் எதுவுமே வந்து இந்த சாங் இல்லாமல் நடக்காது அப்படின்றது ஒரு சின்ன எனக்கு எங்களுக்குள்ளே நாங்கள் சாங் கம்போஸ் பண்ணும்போதே டைரக்டர் சொல்லிகிட்டே இருப்பார், இந்த சாங் தான் சார் பெரிய லெவலில் நம்மளை வந்து கூட்டு போய் நிப்பாட்ட போகுது அப்படின்ட்டு. நான் அசோக் ராஜா மாஸ்டர் பேசுகிறேன். ஸோ வீரத்தேவன் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தேவர் ஐயாவை வந்து புகழ்ந்து இப்படி ஒரு பாடல் வந்து இப்படி ஒரு பாடல் வந்ததில்ல நல்ல வரிகளோட. ஸோ இந்த பாடல் எனக்கு நான் கோரியா பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பேர் கௌஷிக். படம் பேர் வந்து வீரத்தேவன். இதில் நான் வந்து ஒரு மெயின் லீட் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி சாங் ஷூட் போயிட்டுருக்கு. செகண்ட் டே சாங் ரொம்ப நல்லா ஹெவியாக வந்திருக்கு. அசோக் ராஜா மாஸ்டர் கம்போஸ் பண்ணுறாங்க. குணச்சித்திர கதாபாத்திரத்திலும் நகைச்சுவை கதாபாத்திரத்திலும் நடிச்சுட்டு வந்த கருணாகரன் முதன்மையான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிற திரைப்படம் உப்பு கருவாடு. உப்பு கருவாடு படத்துக்கு பிறகும் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வந்த கருணாகரன் மீண்டும் ஹீரோவாக ஒரு படத்தில் நடிக்க போகிறாராம். இவருக்கு ஜோடியாக ஸ்ரீதிவ்யா ஹீரோயினாக நடிக்கிறாங்க. 1958 நாடோடி மன்னன் திரைப்படம் மூலமாக இந்தியாவின் முதல் சினிமா பத்திரிகை தொடர்பாளர் அதாவது PRO பணிபுரிஞ்சவர் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன். இவர் நேர்மையான கடின உழைப்பாளி. இவருடைய சினிமா சேவையை பாராட்டி கலை மாமணி விருது உட்பட 100+ விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. 93 இவர் மார்ச் 21 காலமானார். இவருக்கு திரையுலகத்தினர் புகழ் அஞ்சலியை நடத்தினர். பிலிமிஸ் ஆனந்தமாக இன்னும் வாழ முடியாதே ஏன் ஊருக்க மாட்டேங்கிறீங்க? இங்கே இருக்கிற யாருமே 90 வருஷம் வரைக்கும் வாழ முடியும்னு தோணலை.
வாழ்ந்தாலும் அவர் மாதிரி நிறைவாக வாழ முடியும்னு தோணலை, அவர் மாதிரி ஒரு சம்சாரம் கிடைக்கும்னு தோணலை, அவர் மாதிரி டெடிக்கேட்டடாக கடைசி மூச்சு வரைக்கும் தொழில் பண்ண முடியும்னு தோணலை. அதனால் அதை வந்து வருத்தமாக கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒரு சரித்திரம் படைச்சாள். சிவாஜி எம்ஜிஆர் அப்படின்னா நம்ம சரித்திரம் அப்படின்னு சொல்கிறோம், அவர் மாதிரி இவர் சரித்திரம். ஒரு கம்ப்யூட்டரில் இன்றைக்கி எவ்வளோ ஃபோட்டோவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். கம்ப்யூட்டர்லாம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் இன்னி வரைக்கும் எந்த திரைப்படத்துக்கும் ஒரு புகைப்படம் வேணும்னா அந்த புகைப்படத்தை எடுத்து கொடுக்கறது கவர்மெண்ட்டு கூட எடுத்து கொடுக்க முடியாத ஒரு விஷயத்தை செய்தவர் தான் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன். அது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு சாதனை. ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், பாலச்சந்தர் சார்கிட்ட அடிக்கடி பார்க்குறீங்க பழகுறீங்க, இந்த ஃபைல் அவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி கேபி சாருக்கு ஒரு ஃபைல் கொடுத்தாரு. முதல் படத்துலேருந்து 100 படம் வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும், ஹிந்தி படம், தெலுங்கு படம், தமிழ் படம், எல்லா படத்து டீட்டெயில்ஸும் கொடுத்தாரு. ஃபைலை கொண்டு கொடுங்கன்னு சொன்னார். நான் கொண்டு போய் கொடுத்தேன் கேபி சார்கிட்ட. அவர் கொடுத்ததுக்காக எனக்கு ஏன் ஃபைலை கொடுத்தாரு ஒரு அன்பளிப்பாக. நான் எடுத்து பார்த்தா என்கிட்ட இல்லாத ஸ்டில்ஸ் எல்லாம் எனக்கு கிடைக்காதது. நான் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எல்லா என்னுடைய பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு ஒரு ஃபைல் கொடுத்தாரு. அப்புறம் ஸ்மைலிங் மட்டும்தான் பண்ணுவார், ஒரு லாஃப்டர் கூட இருக்காது, ஒரு ப்ராட் ஸ்மைல் ஒன்று இருக்கும். சினிமாவில் வந்து யாருமே எல்லாரோடையும் பழகணும், எல்லா முதலமைச்சர்களையும் பார்த்து வரவர், எல்லாருடைய சரித்திரமும் அவருக்கு தெரியும். ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சார் அவர்களை பொறுத்தவரைக்கு சினிமாவில் ஆரம்பித்த காலத்தில், உமாவிப்பட காலத்திலிருந்து, அந்த நடிகர்கள் காலத்திலேருந்து இன்றைக்கி வந்த சிவகார்த்திகேயன் வரைக்கும் தெரிஞ்ச ஒரே மனிதர் அவர் தான். நம்மளை போன்ற சினிமா கலைஞர் தேவை பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கையினுடைய துணையோடு தான் நான் வெற்றி பெற முடியும். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல வந்தால் கொண்டு போய் மீடியா தான் ரீச் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசானுடைய இந்த மலரஞ்சு கலந்து சந்தோஷப்படுகிறேன். ஜித்தன் படத்துக்கு அப்புறமா ரமேஷ் 10 வருடங்களுக்கு பிறகு நடிச்சிருக்கிற திரைப்படம் ஜித்தன் 2. ஜித்தன் படத்துக்கு இசையமைச்சிருக்கிற ஸ்ரீகாந்த் தேவா தான் இந்த படத்துக்கும் இசையமைச்சிருக்காரு. கதை திரைக்கதை வசனம் வின்சென்ட் செல்வா எழுத, ராகுல் இயக்கியிருக்காரு. நான் ஜித்தன் 2 படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். இந்த படத்தில் ஜித்தன், ரமேஷ், சுஸ்தி டாங்கே, ரோபோ சங்கர், மயில்சாமி மற்ற பலர் நடித்திருக்காங்க. படத்தை முடிச்சிட்டோம். இது ஆக்சுவலாக வந்து இந்த படத்தை வந்து நான் டைரக்ட் பண்ணுறதுக்காக நான் ஆரம்பித்த படம். இப்போது என்னுடைய அசிஸ்டண்ட் வந்து அப்போ என்ன சொல்லிட்டு இருந்தாருனாக்கா, ராகுல் என்னுடைய அசிஸ்டண்ட்டு சார், நான் ஒரு படம் எடுக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருந்திருக்கேன், நானே ப்ரொடியூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கேன், எனக்கு ஒரு நல்ல கதை தேவை அப்படின்னு. அதுமாதிரி ப்ரொபோசல் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டுருக்கு, இதை ஒன்று நீ எடுத்து பண்ணுறியா அப்படின்னு. சார் எனக்கு கொடுத்துருங்க சார், அதை நானே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. இப்படி ஆரம்பித்த படம் தான் இந்த படம் ஜித்தன் 2. ஜித்தன் 2 தான் என்னோடய ஃபஸ்ட்டு படம். நேம் வந்து எஸ்கே மிச்சல். ஆனால் இந்த படம் ஒர்க் பண்ணும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது எனக்கு. நிறைய லைவ் லொக்கேஷன், ரியலாக வந்து கோஸ்ட்லாம் இருக்கிற இடத்துல போயிட்டு ஷூட் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன்ஸ்லாம் போயிட்டு ஏர்லி மார்னிங், ஈவினிங் அதுக்காக வெயிட் பண்ணி நல்லா, ஸோ அதே அந்த நேச்சுரலாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைவான எக்ஸ்பீரியன்ஸில் ஷூட் பண்ணி கொண்டு வந்தோம். கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு சாங் இருக்குது. ஏன்னா ஒரு வந்து த்ரில்லர் படம், ஒரு ஹாரர் மூவினால் ஒரு சாங் தான் வைக்க முடிஞ்சது. அதுவும் மிக சரியான குத்து சாங்கு, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஆர்ஆரும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு புதுமையான ஒரு விஷயம் இந்த படத்தில் ஆர்ஆர் வந்து நான் பண்ணியிருக்கேன். முழுக்க முழுக்க வந்து ஹாலிவுட்லேருந்து சவுண்டெலாம் வாங்கி இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு கண்டிப்பாக புதுமையாக பேசப்படும். கஷ்டப்பட்டு இந்த படத்தை முடிச்சிருக்கோம், நினச்சிருந்தானே ஈஸியாகவே முடிச்சிருக்கலாம். ஸோ எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நாமளே பண்ணோம். இந்த நம்ம சூப்பர் குட்லேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் வந்து ஜித்தன் எப்படி எனக்கு பெரிய ஹிட்டு கொடுத்ததோ, இந்த படமும் எனக்கு ரொம்ப பெரிய ஹிட்டு கொடுக்கணும்னு நம்புகிறேன். இயக்குனர் மோகன் ராஜாவுடைய இயக்கத்தில் தலைப்பு வைக்காத திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் ஹீரோவாக நடிக்க இருக்காரு. இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நயன்தாரா நடிக்கிறாங்க. இது வரைக்கும் நயன்தாராவுக்கு யாருமே கொடுக்க முடியாத அதிகப்படியான சம்பளத்தை சிவகார்த்திகேயன் கொடுத்துருக்காராம். ரிஷிகாந்த் ஹீரோவா நடிக்க பாபு கணேஷ் தயாரித்திருக்கும் சஸ்பென்ஸ் த்ரில்லர் நிறைந்த திரைப்படம் காட்டுப்புறா. நடிகர் சங்க தலைவர் நாசர், எடிட்டர் லெனின் மற்றும் திரைப்பட பிரபலங்கள் பல பேர் இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டாங்க. இது என்னுடைய 10வது படம். தொடர்ந்து 14 துறைகள் பண்ணிட்டு இருக்கேன். காட்டுப்புறா உலகின் முதல் வாசனை குழந்தைகள் படம். இந்த படத்தில் வந்து என் சன் ரிஷிகாந்த் வந்து ஹீரோவா நடிக்கிறாரு. 10 வயது சிறுமி நேத்ரா வந்து ஒரு முக்கிய கேரக்டர் பண்ணுறாங்க. உலகத்தில் எங்கே எந்த தியேட்டரில் நான் ஏசி தியேட்டரில் ரிலீஸ் ஆனாலும் அந்த ஆவி பாடலில் மல்லிகைப்பூ வாசம் வரும். என் பேர் நேத்ரா, நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
இந்த படத்தில் காட்டுப்புற படத்தில் என்னோடய மெயின் கேரக்டர் என்னென்னா பேய் கேரக்டர். எல்லாத்தையும் பழி வாங்குறது தான் என்னோடய வேலை. இந்த படத்தை ஃபுல்லாகவே நான் பேயாக தான் நினச்சிருக்கேன். நான் ரிஷிகாந்த், காட்டுப்புறாவோட ஹீரோ பேசுகிறேன். இந்த படத்தோட ஆடியோ லான்ச் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை முடிச்சிருக்கோம். எல்லா தியேட்டரில் வந்து படம் ஹாரர் சாங் வரும்போது வாசனை வரும். ஸோ இது வந்து ஒரு புது அட்டம் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாம் வந்து பாருங்கள். விஜய் இயக்கி இருக்கும் திரைப்படம் தெய்வ திருமகள். விக்ரம் மாதிரியான ஹீரோக்களுக்குள் இருக்கும் அனைத்து திறமைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய இயக்குனர் இவர். விஜய் இயக்க பிரபுதேவா ஹீரோவாக நடித்து தயாரிக்க போகும் திரைப்படம் காந்தா. தமன்னா ஹீரோயினா நடிக்க, சோனு ஷூட் வில்லனா நடிக்கிறார். கலையரசன், வேலராமமூர்த்தி நடிக்க, பிரேம் ஒளிப்பதிவுல சந்திரசேகரனின் இயக்கத்துல சுதாகர் தயாரிக்கும் திரைப்படம் எய்தவன். நான் இதுக்கு முன்னால் விக்ரம் சுமார் சார் கிட்ட ஒர்க் பண்ணேன். மதயன குடும்பம் படத்தில், இந்த படத்தில் கலையரசன் ஹீரோவை பண்ணிகிட்ருக்காரு. சாத்மா பிச்சைக்காரன் படத்தோட ஹீரோயின் சாத்மா ஹீரோயினாக பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வேலராமூர்த்தி சார், வளவன் சார் சதுரங்க வேட்டை வில்லன், அப்புறம் ராதா மேடம், இப்போ நல்ல ஃபேமிலியர் ஆர்டிஸ்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு கமர்ஷியல் பக்கமான ஒரு கமர்ஷியல் படமும் வந்துட்டுருக்கு. நான் கலையரசன் பேசுகிறேன். இப்போ நம்ம எய்தவன் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கோம். எய்தவன் படத்தில் வந்து நான் ஹீரோவாக நடிக்கிறேன். இது வந்து ஒரு நாலஞ்சு பேர் சுற்றி நடக்கிற ஒரு கதை, ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர்னு சொல்லலாம். இந்த காலத்தில் எஜுகேஷனில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு பொதுவான ஒரு விஷயத்த பேசுகிற படமாக இருக்கும். பயங்கரமான ஒரு சட்டையார் இந்த இடத்துல ஸ்கிரிப்டில் டச் பண்ணியிருக்காரு. அது யாருமே டச் பண்ணல. ரொம்ப சீரியஸான ஸ்கிரிப்ட். இந்த படத்தில் என்ன கூப்பிட்டு சொல்லும்போது சக்தி ஃபர்ஸ்ட் சொன்னார், ராஜ் நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு காமெடியின் கிடையாது, ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க, சீரியஸ் கேரக்டர். ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வருவா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி ஒரு படம் தான். என் பேர் பிரேம்குமார், எய்தவன் படத்தோட கேமராமேன். படத்தில் வந்து இந்த மூணு கிளாஸ், அதாவது மிடில் கிளாஸ், லோ கிளாஸ் அண்ட் அப்பர் கிளாஸ், இது மூணுத்தையும் பேஸ் பண்ணி ஒரு செய்யப்பட்ட ஒரு ஸ்டோரி இது. அதுக்கான லுக்கை வந்து சினிமாட்டோகிராஃபிலையும் ட்ரை பண்ணியிருக்கோம். என்னோடய நேம் ராதா. எல்லா பேரண்ட்டும் தங்களுடைய பசங்களை படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நிச்சயமாக இருப்பாங்க. அந்த படிக்க வைக்கிறது அப்படின்றதுல என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. நிச்சயமாக எல்லாருமே ஒரு ஒரு விதத்தில் ஆமாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தான் இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. இது உங்கள் வளவன். எய்தவன் படம் மூலமாக உங்களை சந்திப்பதில் எண்ணற்ற மகிழ்ச்சி. இந்த படம் சமுதாயத்தை சார்ந்து, சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பல சம்பவங்களை சார்ந்து எடுக்கப்பட்ட படம். நான் வேலராமமூர்த்தி. இந்த படத்தில் ஹீரோவோட அப்பாவை நடிச்சுக்கிட்டு இருக்கேன். கதை இன்றைக்கி இருக்கிற ஒரு சமூக பிரச்சனையை, குறிப்பாக வந்து கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தை ரொம்ப ஆழமாகவும் விரிவாகவும் அலசுகிற ஒரு ஒரு கதை இது. பட்டத்து யானை. பூபதி பாண்டியன் இயக்கத்தில் விஷாலுக்கு ஜோடியாக இந்த படத்தில் அர்ஜுனின் மகள் ஐஸ்வர்யா ஹீரோயினாக அறிமுகமாயிருந்தாங்க. செய்தி என்னன்னா, அர்ஜுன் தனது மகள் ஐஸ்வர்யாவை வச்சு தமிழ் கன்னடம் இந்த இரண்டு மொழிகள்லேயும் ஒரு அழகான காதல் கதையை இயக்க போகிறாராம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிட்டு இருக்கிற 2O திரைப்படத்தின் இந்த வார செய்தியை பார்ப்போம். டெல்லியில் 13ஆம் தேதி வரைக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸை ஷூட் பண்ணிட்டு இருக்கிற இந்த டீம் சென்னைக்கு வந்துட்டு 10 days பிரேக் அப்புறமா பொலிவியாவுக்கு சாங் சீக்வன்ஸை ஷூட் பண்ண போகிறாங்களாம். இது வரைக்கும் யாருமே ஷூட் பண்ணாத இடத்துல தான் இயக்குனர் சங்கர் தன்னுடைய படப்பிடிப்பை தொடங்க போகிறாராம். ஒளிப்பதிவாளர் முத்தையா தயாரிக்க ராகேஷ் இயக்கி கொண்டிருக்கும் திரைப்படம் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன. துருவா, ஐஸ்வர்யா தத், அஞ்சனா நடிச்சிட்டு இருக்கிற இந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த படத்தை பற்றின மேலும் தகவல்களை இப்போ பார்க்கலாம். நான் மறைந்திருந்து பார்க்க மர்மம் என்ன படத்தோட டேரக்டர் ராகேஷ் பேசுகிறேன். இந்த படம் இப்போது சொசைட்டிக்கு ரொம்ப தேவையான படம். இன்றைக்கி காலம் வேகமாக போயிட்டுருக்கிற இந்த சுச்சுவேஷனில் ஸோ பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நிறைய அச்சுறுத்தல் இருந்துக்கிட்டு இருக்குது. சில விஷயங்களில் அவங்க எப்படி தன்னை இதிலேருந்து பாதுகாத்து கொள்ளணும், அவங்க இல்லை எப்படி இந்த சமூகம் பார்க்குது, அவங்க அதுலேருந்து எப்படி விலகி நிற்கணும், அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அவங்களுக்கு பாதுகாப்பாக ஒரு முக்கியமான படமாக இந்த மறைந்திருந்து பார்க்க மர்மம் என்ன படம் இருக்கும். ஹாய், நான் பிஜி முத்தியா சினிமாட்டோகிராஃபர் பேசுகிறேன். துருவாக்கும் அஞ்சனாவுக்குமான ஒரு ஒரு மாண்டேஜ் சாங் இது. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சோசியல் மெசேஜோடு இருக்கிற ஒரு சின்ன சோசியல் த்ரில்லர் இது. நான் உங்கள் துருவா பேசுகிறேன். இந்த படத்தில் நான் ஒரு கேஸ் சிலிண்டர் தூக்குற பையனாக நடிச்சிருக்கேன். குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் சேஃப்டினஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்றதை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு டேரக்டர் சார் ராயேஷ். திஸ் இஸ் அஞ்சனா. நான் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன மூவியில் ஒன் ஆஃப் த ஹீரோயின்ஸாக பண்ணியிருக்கேன். என்னோடய கேரக்டர் இந்த மூவியில் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் மாடலாக பண்ணியிருக்கேன்.
ஸோ எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பேர் மைம் கோபி. இந்த சமுதாய நோக்கத்தோடு இருக்க ஒரு படம், நல்ல படம் உண்மையிலே. இப்போ ஸ்நாச்சிங் அப்படி விஷயம் இருக்குது, திருடு அப்படி விஷயம் நிறைய இடத்துல வந்து எப்படி சைன்ஸ் ஸ்நாச்சிங் பண்ணுறாங்க அப்படி விஷயத்தை வந்து டீட்டெயில் இந்த இதில் டீட்டெயில் இருக்கும். இதில் ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்ணியிருக்கேன் நானும். அடுத்த முறை யார் எங்கே சைன் அடிக்க போகிறாங்களோ என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க. நான் ஸ்டன்ட் மாஸ்டர் ராம்போ ராஜ்குமாரோட அக்கா பையன். ராம்போ விமல் இப்போ தான் புதுசாக நியூவாக இன்ட்ரோடியூஸ் ஆகியிருக்கேன். மறைந்தந்து பார்க்கும் மர்மம்னு இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இது லேடிஸுங்களுக்கு முக்கியமாக சொல்கிற படம் மாதிரி இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்க வீட்டை விட்டு வெளியே வந்தோன்னே அவங்க என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்க அதை பற்றி இந்த படத்தில் தத்ரூபமாக பண்ணணும்னு டைரக்டர் சாரும் கேமராமேன் சாரும் ரொம்ப கேட்டது. அதை அப்ரோச் பண்ணி தான் இந்த படம் நல்லா பண்ணியிருக்கோம். மிஸ் டேரக்டர் அச்சு பேசுகிறேன். மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என உரிமையினுக்கு அப்புறம் நான் பண்ணுற படம். படத்தில் 6 சாங்ஸ் ஸோ டைரக்டருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். அண்ட் எல்லாமே படத்துக்கு ஒட்டின பாட்டுங்களாக இருக்கும். அண்ட் ரீரெக்கார்டிங் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இருக்குது, சாங்ஸ் ஃபைனல் மிக்சிங் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ ஆடியோ வரும்போது உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நம்புகிறேன். இது உங்கள் வளவன். திரைக்கு பின்னால் நடக்கும் அனைத்து சம்பவங்களையும் திரைக்கு முன்னால் எடுத்து வர வேண்டும் என்பதே இந்த படத்தின் மைய கருத்து. தினம் தினம் செய்தித்தாளங்களையும் ஊடகங்களையும் சந்தித்து கொண்டிருக்கும் விஷயம்தான். இந்த சின்ன சந்திப்பை நாம் அடுத்த செய்தித்தாளை திருப்புவதற்குள் நாம் மறந்து விடுகிறோம். இதன் வலி, இது தாக்கம் எவ்வளவு இருக்கும் என்பதை மையப்படுத்தி இதை சித்தரித்துள்ளோம். அனைத்து நடக்கும் சம்பவங்களும் அனைத்து உண்மை சம்பவங்கள் தான். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான செய்திகளை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமை.